கொரோனா நோயாளர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக 28 ஆயுர்வேத வைத்தியசாலைகளை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக உள்நாட்டு மருத்துவ ஊக்குவிப்பு இராஜாங்க அமைச்சு தெரிவித்துள்ளது. அரசாங்கத்தினால் நிர்வாகிக்கப்படும் ஜால் கைதடி பொரளை ஹம்பாந்தோட்டை மற்றும் நாவின் ஆயுர்வேத வைத்தியசாலைகளும் இவற்றில் அடங்குவதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. ஏனைய 24 ஆயுர்வேத வைத்தியசாலைகளும் மாகாண சபைகளினால் நிர்வாகிக்கப்படுகின்ற வைத்தியசாலைகளாகும். குறித்த 28 வைத்தியசாலைகளிலும் 2500 நோயாளர்களுக்கு சிகிச்சை அளிக்க முடியும் என உள்நாட்டு மருத்துவ ஊக்குவிப்பு இராஜாங்க அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதனிடையே இலங்கையில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கையில் மீண்டும் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. இதற்கமைய கொரோனா தொற்றுக்குள்ளான மேலும் 2372 பேர் கடந்த 24 மணி நேரத்தில் அடையாளம் காணப்பட்டிருந்தனர். புதுவருட கொரோனா கொத்தணியுடன் தொடர்புடைய 2361 பேரும் வெளிநாடுகளில் இருந்து வருகை தந்த 11 பேரும் இவ்வாறு தொற்றுடன் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதன் காரணமாக நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களின் எண்ணிக்கை 233,064 அதிகரித்துள்ளது. அத்துடன் கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளான நிலையில் சிகிச்சை பெற்று வந்த மேலும் 1289 பேர் குணமடைந்துள்ளனர். இதற்கமைய கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 195,434 அதிகரித்துள்ளது. அதே நேரம் கொரோனா தொற்றுக்குள்ளான 35,256 பேர் தொடர்ந்தும் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் ஜாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்பட்ட PCR பரிசோதனைகளில் ஜாழ் மாவட்டத்தினை சேர்ந்த 41 பேர் உள்ளிட்ட வடக்கு மாகாணத்தினை சேர்ந்த 62 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஜாழ் போதனா வைத்தியசாலை மற்றும் ஜாழ் பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையின் அடிப்படையிலேயே வடக்கு மாகாணத்தினை சேர்ந்த 62 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதே நேரம் நடமாட்ட கட்டுப்பாடு அமுல்படுத்தப்பட்டுள்ள போதிலும் கோவிட் பரவலின் தீவிரம் தொடர்ந்தும் மக்கள் மத்தியில் அக்கறையின்மையே புதிய டெல்ரா தொற்று பரவ முக்கிய காரணம் என கொழும்பு மாநகர சபையின் பிரதான வைத்திய அதிகாரி ருவன் விஜயமுனி தெரிவித்துள்ளார். தெமட்டகொடை ஆரமய பகுதியில் டெல்ரா வைரஸ் திரிவு ஐவருக்கு உறுதியானமை தொடர்பில் தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்தியாவில் மிக வேகமாக பரவி வரும் வீரியம் கொண்ட P.1.617.2 என்ற டெல்ரா வைரஸ் திரிபு தொற்றுறுதியான நபர்கள் முதல் முறையாக சமூகத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இந்த பரவலுக்கான காரணம் தொடர்பில் ஆய்வுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதையடுத்து ஸ்ரீ ஜெயவத்தனபுர பல்கலைக்கழகத்துக்கு குறித்த விடயம் அறிவிக்கப்பட்ட போது கலாநிதி சந்திம ஜீவரந்த மற்றும் நீலிகா மாலவிகே ஆகியோர் இது டெல்ரா வைரஸ் திரிவாக இருக்கக்கூடும் என சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இதனையடுத்து கடந்த 4 நாட்களுக்கு முன்னர் குறித்த பிரதேசத்தில் நடமாட்ட கட்டுப்பாடு மேலும் கடுமையாக்கப்பட்டது. அத்துடன் தொற்று உறுதியானவர்களின் முதலாவது தொடர்பாளர்களை PCR பரிசோதனைக்கு உட்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதில் ஒரே வீட்டைச் சேர்ந்த மூவருக்கு அருகில் உள்ள வீட்டைச் சேர்ந்த இருவருக்கும் ஆரம்ப பகுதியில் டெல்ரா வைரஸ் திரிபு ஏற்பட்டுள்ளமை உறுதியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் நாட்டில் இதுவரை 23,91,683 பேருக்கு கோவிட் தடுப்பூசியின் முதலாவது டோஸ் போடப்பட்டுள்ளதாக தொற்று நோயியல் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜாழ்ப்பாண மாவட்டத்தில் இன்னமும் கொரோனா தொற்றின் பரவல் நிலை குறைவடைய இல்லை என தெரிவித்துள்ள ஜாழ் மாவட்ட கொரோனா ஒழிப்பு செயலணி தொற்றாளர்களின் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக தெரிவித்துள்ளது. இதன்படி ஜாழ் மாவட்டத்தின் தொற்றாளர் மொத்த எண்ணிக்கை 4,668 அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளது. 63 பேர் மரணமடைந்து உள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் 1,654 குடும்பங்களைச் சேர்ந்த 5,613 நபர்களை சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். இதனிடையே கோப்பாய் இடைநிலை பராமரிப்பு நிலையத்தில் 321 பேரும் வட்டிக்கோட்டையில் 159 பேரும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர் என்றும் குறித்த செயலணி தெரிவித்துள்ளது. மேலும் எதிர்வரும் 21 தேதி பயணத்தடை தளர்வை அரசாங்கம் அறிவித்துள்ள நிலையில் இந்த பயணத்தடையானது மாகாணங்களுக்கு இடையிலான போக்குவரத்து தடை அமுலில் இருக்கும் என்ற ஒரு நிபந்தனையுடன் அமுல்படுத்தப்பட்டுள்ளது. ஆகவே பயணத்தடை தளர்வு காலத்தில் பயணங்களை மேற்கொள்ள முடியும் என்பதுடன் அவசியமற்ற தேவையான பயணங்களை மட்டும் மேற்கொள்ளுமாறும் வலியுறுத்தப்பட்டுள்ளனர். அதே நேரம் ஜாழ்ப்பாணத்தில் தற்போதும் அபாய கட்டம் உள்ளதாகவும் மக்களை சுகாதார நடைமுறைகளை இறுக்கமாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் குறித்த செயலணி தெரிவித்துள்ளது.
அதே நேரம் இரண்டாம் கட்ட தடுப்பூசி தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள சேலனி, அடுத்த கட்ட தடுப்பூசிகள் கிடைத்தவுடன் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை 71,712 குடும்பங்களுக்கு 5,000 ரூபாய் கொடுப்பனவு இதுவரை வழங்கப்பட்டுள்ளதாகவும், சமுத்தி பெறும் குடும்பங்கள், மாற்றுத்திறனாளிகள், சிறுநீரக நோயாளிகள் மற்றும் முதியோருக்குமே இது வழங்கப்பட்டுள்ளதாகவும், ஏனையவர்களுக்கு விரைவில் வழங்கப்படும் என எதிர்பார்ப்பதாகவும் குறித்த சேலனி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.